மல்லிகா அக்கா இது ஒரு அமானுஷ்ய கதை டீச்சர் நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க சத்தியமாக உண்மையை தான் சொல்கிறேன் டீச்சர் எங்கள் அம்மா எப்போயுமே உண்மையை தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் பொய்யே பேசலைன்னா தான் நான் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்க ஐயம்பேட்டை தான் எங்கள் ஊர் குடரு முருட்டி ஆற்றுல சுழிச்சிக்கிட்டு ஓடுற தண்ணி படித்துறை அரச மரத்தடி பிள்ளையார் அவர் தலையில் எப்போவுமே இருக்கிற மஞ்சள் கலர் ஊதாங்குழல் பூ சுடுகாட்டுக்கு போகிற பாதை ஓரத்தில் வேலிக்கொடியில் தொங்குற கோவக்கா செவப்பா தாமரையும் வெள்ளையுமா அள்ளியுமா பூத்துருக்கிற முதலை குளம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எங்கள் ஊரை ரொம்ப பிடிக்கும் டீச்சர் நான் அம்மா அப்பா மூணு பேர் மட்டும்தான் அப்பாவுக்கு புடவை வியாபாரம் ஐயம்பேட்டை சுற்றி இருக்கிற ஊர்களில் புடவை நெய்யிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பா அவங்கக்கிட்ட போய் புதுசு புதுசாக புடவை வாங்கிட்டு வந்து சென்னைக்கும் மதுரைக்கும் எடுத்துக்கிட்டு போய் விற்றுட்டு வருவார் அப்பா சைடில் உறவுக்காரங்க இல்லை அம்மா சைடில் மாமா மட்டும்தான் மாமாவும் ஐயம்பேட்டையில் தான் இருக்கார் மாமா அப்பப்போ என்னை பார்க்க வீட்டுக்கு வருவார் தஞ்சாவூருக்கு கூட்டிக்கிட்டு போய் ரோஸ் மில்க் மவுத் ஆர்க்ளம்லாம் வாங்கி தருவார் எங்கள் வீடு தெருவில் இருந்தது வாசல் திண்ணையில் உட்காந்து போகிற வர வண்டிகளை வேடிக்கை பார்ப்பேன் திண்ணைக்கு அப்புறம்தான் நட வீட்டுக்குள்ளே பெரிய கூடம் குடத்தை விட்டுன மாதிரி மொத்தம் இருக்கும் குடத்து நல்லில் உட்காந்துக்கிட்டு வானத்தில் கா கான்னு கத்திக்கிட்டு எங்கள் வீட்டை தாண்டி போகிற காக்காவை பார்க்கலாம் ஒன்றுமேலே ஒன்றா இடிச்சுக்கிட்டு போகிற மேகங்களையும் பார்க்கலாம் கும்பலாக கொக்கு கூட்டம் பறந்து போகிறதையும் பார்க்கலாம் கொக்குங்களை பார்த்தா நான் உடனே கை நகங்களை ஒன்றோட ஒன்றா தேய்ச்சிக்கிட்டு கொக் கொக் பாலாட கோழி குஞ்சி பாலாட எங்கள் வீட்டில் பூ போடு அடுத்த வீட்டில் கல் போடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் கை நகங்களில் ஒன்றுத்துலேயாவது கொக்குங்க வெள்ளையாக பூவை போட்டுட்டு போயிருக்கும் ஒரு நாள் அம்மா நான் சொல்கிறத கேட்டுட்டாங்க ராஜு அது என்னது அடுத்த வீட்டில் கடலை போடுன்னு சொல்லிக்கிட்டு தப்புப்பா அடுத்த வீட்லையும் பூவைத்தான் போட சொல்லணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி தாம்மா சொல்லி தந்தாங்கம்மா இனிமேல் அடுத்த வீட்லேயும் பூ போட சொல்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன் அம்மா கன்னத்தில் தட்டி கொடுத்தாங்க எங்கள் வீட்டு பூஜை ரூமில் தான் அந்த விஷயம் நடந்தது பூஜை ரூமில் நான் தான் விளக்கு ஏற்றுவேன் அம்மா அந்த நேரத்தில் கூடத்தில் பட்டு நூலில் சிக்கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க தினம் சாயங்காலம் விளையாடிட்டு வீட்டுக்கு வருவேன் முத்தத்தில் கை கால்லாம் கழுவிட்டு சமையல் மேடையில் அம்மா போட்டு வச்சுருக்கிற காப்பியை குடிச்சிட்டு பூஜை ரூமுக்கு போவேன் அதுக்கு உள் பக்கமாக திறக்கிற மாதிரி ரெட்டை கதவு இருக்கும் நேர் எதிரில் மாடத்தில் சாமி படம் பக்கத்தில் அகல் ஊதுபத்தி பேக்கெட் சாம்பிராணி கற்பூரம் போட்டு வச்சுருக்கிற டப்பா எல்லாம் இருக்கும் அகலில் எண்ணெய் ஊற்றுவேன் திரிய சுத்தம் பண்ணுவேன் தீக்குச்சியால் சிறுறங்கன்ற சத்தத்தோட நெருப்பை பற்ற வச்ச உடனே இவ்வளோ நேரம் அந்த குச்சியில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பை அதிசயமாக பார்த்தபடி விளக்கை ஏற்றுவேன் அன்னைக்கும் அப்படித்தான் விளக்கை ஏற்றிட்டு சாமி கும்பிட்டேன் திரும்பினேன் சோத்துக்கை கதவுக்கு அப்புறினால சுவர் ஓரமாக இருட்டில் அந்த அக்கா கண்ணம் கரையில்னு நின்றுக்கிட்டு இருந்தான் கருப்பாக நீளமாக முடி முன்னால் வந்து விழுந்திருந்தது அக்கா உடம்புல துணியே இல்லை சேம் சேமாக நின்றுட்டு இருந்தது அகலமாக வெள்ளவில்லையேருன்னு கண் அதில் கருப்பு பழிஞ்சி அந்த பல பல கண்ணில் ஆசையோடு என்னை பார்த்தது அக்கா உடம்பு முழுக்க அங்கே தடித்தடியாக தோல் இருந்தது ராஜு வாடா கண்ணா வாடா அக்கா கிட்ட வாடா அப்படின்னு கூப்பிட்டது நீ ஏன் சேம் சேமாக நிற்கிற அப்படின்னு நான் கேட்டேன் துணி பட்டா உடம்பெல்லாம் எரியுதுடா கண்ணா உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்குடா வாடா ராஜா என்கிட்ட வாடா கண்ணா அப்படின்னு அக்கா கையை நீட்டிச்சு ம் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே அக்கா கைக்கு அகப்படாமல் வளைஞ்சி ஒளிஞ்சி வெளியே ஓடி வந்துட்டேன் அக்காவை தாண்டி வர்றப்போ கும்முன்னு மல்லிகைப்பூ வாசனை அந்த மாதிரி வாசனையை நான் அது வரைக்கும் மோந்ததே இல்லை வெளியே வந்த உடனே அம்மாக்கிட்ட அக்காவை பற்றி சொன்னேன் அம்மாவோட மூஞ்சில் பயம் எங்கே வா போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க அம்மாவும் நானும் பூஜை ரூமுக்குள்ளே போனோம் அம்மா பேய்களுக்கும் குரலை பிசாசுகளோ பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிடணும்னு முணுமுணுத்துக்கிட்டே வந்தாங்க கதவுக்கு பின்னால் அக்கா இல்லை மல்லிகைப்பூ வாசனை தான் இருந்தது அம்மாவுக்கு அந்த வாசனை கூட தெரியலை அதுக்கப்புறம் அக்கா ரெண்டு மூணு தடவை என் பட்டாங்க ஒரு தடவை வீட்டுக்கு பூசாரி வந்தார் அடடா இந்த வீட்டுக்கு அம்மா போய் வாடகைக்கு வந்தீங்க பன்னிரெண்டு வயசில் மல்லிகான்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இங்கே வேலை பார்த்துச்சு தீரா சரும நோவு வந்து திடீர்னு ஒரு நாள் உத்தரத்தில் கைத்த மாட்டி தொங்கிடுச்சு ஹே தம்பி ராஜு அடுத்த தடவை அக்கா உன் கண்ணில் பட்டா நான் சொல்லி கொடுக்குற செய்தி அதுக்கிட்ட கேட்குறியா மாமான்னு சொன்னேன் அப்போது அக்கா உனக்கு என்ன வேணும் என்ன பண்ணால் நீ இங்கேருந்து போவே அப்படின்னு கேளுருந்துச்சு அதே மாதிரி நான் கேட்டேன் அக்கா கொஞ்சம் நேரம் அழுதுச்சு நீ ஏ வந்து கேட்கறதால போகிறேண்டா நாட்டுக்கோழி குழம்பும் சோறும் மீன் வருவலும் பண்ணி என்னை அடக்கம் பண்ண இடத்துல வந்து படைக்க சொல்லுடா அப்படின்னு கண்ணில் தண்ணியோடு சொல்லிச்சு எனக்கும் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அக்கா கிட்ட பயம் இல்லாமல் போனேன் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியே கொடுக்கா அப்படின்னு அக்கா என்னை வாரி எடுத்து கண்ணத்தில் முத்தம் கொடுத்தது சுடுகாட்டில் அக்காவை புதைச்ச இடத்துல மேடாக இருந்தது அதுவும் முன்னால் பெரிய வாழையால் போட்டு எல்லாம் படைச்சோம் அதுக்கப்புறம் அக்கா கண்ணிலேயே படலை கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்துச்சு எவ்வளோ நல்லாக்கா அதை போய் இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டேமேனே இருந்துச்சு ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் தஞ்சாவூரில் நிலம் வாங்குறதுக்காக கிளம்புனாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே மாமா வீட்டுக்கு போய் இருக்க சொன்னாங்க சரின்னே மாமாவோட பசங்க சுகந்தியும் குமாரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாமூச்சி ஆடுவோம் ஒழிச்சு வச்ச ட்ரெஷர் அண்ட் ஆடுவோம் நாங்கள் அன்னைக்கும் அப்படித்தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு மாமா ஓடி வந்து அழுதார் அத்தையும் ஐயோ ஐயோன்னு அழுதாங்க என்ன மாமா என்ன மாமான்னு கேட்டுக்கிட்டே நானும் அழுதேன் அப்பாவும் அம்மாவும் போன பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்புறம் மாமா வீட்டில் தான் சோறு சாப்பிட ஆரம்பிச்சு அப்பாவும் அம்மாவும் சாமிக்கிட்டே போன அப்புறம் மாமா கும்பகோணம் தஞ்சாவூர்னு போனேன் எனக்கா அல்வாலாம் வாங்கிட்டு வருவார் நான் கிள்ளி கிள்ளி சாப்பிட்றத அழுதுகிட்டே பார்ப்பார் ஏன் மாமா அழுகிறீங்கன்னு கேட்பேன் ஒன்றும் இல்லை கண் சாப்பிடவும் பார் ஆனால் மாமாவுக்கு வயசாகிடுச்சு போல இருக்குது திடீர்னு ஒரு நாள் படுத்துட்டார் பிரெயின் ஃபீவர்னு ஏதோ அட்டாக் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அத்தை ரொம்ப மோசம் மாமாவுக்கு மருந்து கூட சரியாக கொடுக்க மாட்டாங்க ஸ்டூல் மேலே டொக்குன்னு வைப்பாங்க மருந்தை கொட்டிக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க நான் ஸ்கூல் விட்ட உடனே மாமா ரூமுக்கு போயிடுவேன் பக்கத்துலேயே மாமா பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன் டயத்துக்கு மருந்து எடுத்து கொடுப்பேன் சமயத்தில் ராத்திரி சாப்பாடு கூட மிஸ் ஆகிடும் போனால் போகுதுன்னு விட்டுடுவேன் வயிற்று எலி சுரண்ட மாதிரி இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்குவேன் அப்படித்தான் ஒரு ராத்திரி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் ராஜூ அப்படின்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்தது பயந்துட்டேன் அப்புறம் பார்த்தா மாமா தான் கூப்பிட்ருக்காரு என்ன மாமான்னு கேட்டேன் பதில் சொல்லாமல் என்னை பார்த்து சின்ன பிள்ளைங்க மாதிரி தேம்பி தேம்பி அழுதாரு ஏன் மாமா அழுவுறீங்க சொல்லுங்க மாமா எனக்கும் அழுவ வருதுன்னு சொல்லி கண்ணில் தண்ணி வந்துடுச்சு நான் சாமிக்கிட்ட போகிறேன் கண்ணா அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க போகிறேன் நீ சின்ன பையன் நீ வந்தா சாமி வேண்டான்னு சொல்லிடுவோம் ஐயா அத்தை அழாத மாமா பக்கத்துலேயே இருக்கேன்னு நினச்சிக்கோ ராத்திரி நீ சாப்பிடலல்ல மறந்துட்டேன் மாமா ராட்சசி மாமா பல்ல கடிக்கிற சத்தம் மட்டும் கேட்டது அன்னைக்கு ராத்திரி பேசினது தான் கடைசி அப்புறம் அத்தையும் அழுதாங்க இன்னும் யார் யாரோ வந்து அழுதாங்க பத்து நாள் கழிச்சு நாங்கள் மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பித்தோம் சுகந்தியும் குமாரையும் ஸ்கூல் பஸ் வந்து ஏற்றிக்கிட்டு போவோம் நான் பக்கத்துலயே வேறு ஸ்கூலுக்கு போவேன் நானும் முதல்ல சுகந்தியும் குமாரும் படித்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஆனால் அத்தை தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க போனால் போகுது போ இங்கே மத்தியானம் சாப்பாடு வேறு கிடைக்கிது இங்கேயே இருந்துடலாம்னு சமாதானப்படுத்திக்கிட்டேன் அம்மா அப்பா மாமா யாருமே இல்லைன்னு ஆனப்பறம் அத்தை ரொம்ப மோசமாக மாறிட்டாங்க காலையில் வீடு பொறுக்க சொல்லுவாங்க பாத்திரம் எல்லாம் தேய்க்க சொல்லுவாங்க சுகந்தியும் குமாரும் குளித்த அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுக்கணும் டைனிங் டேபிளில் தட்டு வச்சு டிஃபன் போடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆறிப்போன டிஃபன் மிச்சம் இருந்தால் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் என் பழைய யூனிஃபார்ம் முட்டிக்கு கீழே நூல் நூலாக பிரிஞ்சு போயிருந்தது கிட்ட சொல்லலை பயமாக இருந்தது ஒரு நாள் சுகந்தியும் குமாரும் விளையாட போனாங்க எனக்கு கூட முன்ன மாதிரி அவங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசை டே குமாரே நானும் வரேண்டா என்னையும் சேர்த்துக்கோங்களேண்டான்னு குமார் திரும்பி முறைச்சான் கிடுகுடுன்னு ஓடி வந்தான் இன்னொரு தடவை டே ஈன்னு சொன்னேன் பல்ல பேத்துடுவேன் கன்னத்தில் கிள்ளுணா ரெண்டு நகமும் விழுந்து சதை பேர்ந்துடுச்சு ரத்தம் வந்துச்சு என்ன மாமா இப்படி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்களே என்னை இப்படி அடிக்கிறாங்களே மாமா கிழ்கிறாங்களே மாமா என்னை காப்பாற்றுங்களே மாமான்னு அன்னைக்கு சாயங்காலம் அழுதேன் எங்கே போய் அழுதேங்கிறீங்க சுடுகாட்டில் மாமாவோட உடம்பை எரித்த இடத்துக்கு போய் அழுதேன் சுடுகாடு மாமா வீட்டிலேருந்து கிட்டே இருந்தது அங்கே தான் மல்லிகை அக்காவையும் அடக்கம் பண்ண இடமும் இருந்தது அப்போ இருட்ட ஆரம்பிச்சது காற்று வேற அடிச்சது மரத்தில் இருக்கிற வயசான எல்லாம் சாமிக்கிட்ட போகிறதுக்காக கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கேயோ ஒரு நரி ஊழ இட்டுச்சு வானத்திலேருந்து ஒரு கழுகு கீழே இறங்கி வந்து மல்லிகை அக்காவோடய சமாதி மேலே உட்காந்து என்னை பார்த்துது தூரத்தில் டமடமடமானு ஒரு இடி அப்புறம் கண்ணு கூசுகிற மாதிரி ஒரு மின்னல் கண்ணை மூடி திறந்தேன் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க சமாதிக்க மேலே மல்லிகை அக்கா உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு முன்ன மாதிரியே அம்மனை கட்டியா மல்லிகை பூ வாசம் காற்றுல மதந்து வந்து என் நெஞ்சில் நிரம்பி ஒளிஞ்சிது அக்காவோட கண்ணில் அதே பள பழப்பு சிரிச்சது ராஜு வீட்டுக்கு போ உங்கள் மாமா என்கிட்ட உன்னை பற்றி சொன்னார் எனக்கு முத்தம் கொடுத்த ராஜு தானே நீயே இல்லை நீ நான் வரேன் உனக்கு துணையாக இருப்பேன் இங்கே இருக்காத கூட கெட்டவங்களும் இங்கே இருக்காங்க பயங்கரமான கெட்டவங்க இருக்காங்க சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிச்சு ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போது மழையில் நல்லா நனைஞ்சிட்டேன் மனசு சந்தோஷத்தில் நனைஞ்சிருந்ததுனால எனக்கு குளிரும் தெரியல ஒன்றும் தெரியல ராத்திரி உடம்பு சூடாயிருச்சு ரெண்டு நாள் ஜுரம் பாயை விட்டு எழுந்திருக்கவே இல்லை வேலை செய்கிற மாமி தான் யாருக்கும் தெரியாமல் கஞ்சி போட்டு கொடுத்தாங்க மூணா நாள் பழையபடி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து என்னை யார் திட்டுனாலும் அடித்தாலும் அழுவுறதே இல்லை அக்கா தான் வரப்போதே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் இல்லைங்கிறதுனால குமாரும் சுகந்தியும் பாண்டித்துறை வீட்டுக்கு போயிட்டாங்க நான் துணியெல்லாம் அடித்து வச்சுட்டு படிக்கிறதுக்கு ஏதாவது புஸ்தகம் இருக்கான்னு பார்த்தேன் எனக்கு தான் புக்கே வாங்கி தர்றது இல்லையே குமாரோட புக்கு ஒன்று ஹாலில் குப்பையோட குப்பையாக இருந்தது அதை எடுத்துக்கிட்டு போய் ஜன்னல் மடத்தில் உட்காந்தேன் ஜன்னல் பக்கமாக உட்காந்து சுடுகாட்டு வெயில் கலர் கலராக பூத்துருக்கிற பூவெல்லாம் பார்க்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெதுவாக தூரல் போட ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்தில் சடபடா சடபடான்னு பெரிய மலை கூடத்தில் குமார் சுகந்தி குரல் கேட்டது எங்கே இந்த ராஜு குரங்கு மலையில் நனைய போயிட்டானா மறுபடியும் ஃபீவரில் படுத்து நம்ம உயிரை எடுக்க போகிறானா ராஜு எங்கே தொலைஞ்ச எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம்னு நினச்சேன் சுகந்தி பார்த்துட்டா அதோட சுடுகாட்டு ரூமில் ஜன்னலில் கடக்கா என் கையில் இருந்த புஸ்தகத்தை குமார் பார்த்துட்டான் விடுக்குன்னு பிடுங்கினான் என்ன தைரியம் இருந்தால் என் புக்கை தொடுவ நீ செவத்தில் கொண்டு போய் என் தலையை இடித்தான் வழி பொறுக்க முடியல விடுடா பொறுக்கி ராஸ்கல்னு கத்திட்டேன் நான் கத்த கத்த ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை அடித்தாங்க ஆனால் தான் நாயேன்னு குமார் மூக்களை குத்துனான் ரத்தம் வந்து தரையில் சிவப்பாக கொட்டிச்சு சுகந்தி நான் திமுறப்ப பிடிச்சிக்கிட்டான் ரெண்டு பேரும் என்னை அடிக்கிறத பார்த்து உள்ளே இருந்த அத்தை நிதானமாக வந்தாங்க என்னடான்னு கேட்டாங்க கொலகார பாவி பொறுக்கி ராஸ்கள் அது இதுன்னு திட்டுறாமா எங்களை அப்படியா சொன்னால் நாக்க இழுத்து வச்சா அறுக்கிறது தானே விடுங்க அவனை நான் பார்த்துக்கிறேன் அத்தை ஏன் முடிய பிடிச்சி கொத்தா பிடிச்சி இழுத்தாங்க நீ அந்த கோடி ரூமில் இருக்கணும்னு அங்கே எனக்கு எலும்பில் யாரோ ஊசியால குத்துற மாதிரி இருந்துச்சு கோடி ரூம்பு எப்பவுமே பூட்டியிருக்கோம் யாருமே அங்கே போகிறது கிடையாது வேண்டாம் அத்தைன்னு கெஞ்சினேன் ரெண்டு நாள் பட்டினியாக கிடந்தா திமுற அடங்கும் கைனு கோடி ரூம் கதவு திறந்துச்சு உள்ளே பிடிச்சி தள்ளிட்டாங்க ஒட்டடையெல்லாம் என் மூஞ்சில் வந்து ஒட்டிக்கிச்சு கதவை வெளியே தாப்பா போடுற சத்தம் கேட்டுச்சு தலை வலிச்சுது ரத்தம் வந்த இடம் காஞ்சி போயிருந்துச்சு ரூம் நடுவில் ஒரு பெரிய கட்டில் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் அந்த காலத்து நாற்காலி ஒன்று ரூம் நிறைய ஜன்னலுங்க எல்லா கண்ணாடியும் போட்ட கதவால் மூடியிருந்தாங்க சுவரில் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருந்துச்சு அதில் பார்த்தேன் மூஞ்சி அங்கங்கே வீங்கி போய் பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு கட்டிலில் படுத்துக்கிட்டேன் எப்போ தூங்குனே தெரியாது திடீர்னு முழுப்பு வந்தது ரூம் எல்லாம் ஒரே ஜில்லுன்னு இருந்துச்சு வெளியே ஜோன்னு மழை இரட்டாக இருந்தது செவுத்தில் கை வச்சு தடவி சுவிட்சை போட்டேன் லைட் எரியல ஜன்னலில் கண்ணை வச்சு வெளியில் பார்த்தேன் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கம் மல்லிகா அக்காவோட சமாதி தெரிஞ்சிது அக்கா என்ன காப்பாற்றுக்கா வெளியே தட தடன்னு ஜன்னல் அடிக்கிற சத்தம் கேட்டது டமடமனு தோட்டத்தில் ஒரு மரம் முழிஞ்சு விழுந்தது பளிச்சுன்னு ஒரு லைட் அடிச்சிது மின்னலாக என்னன்னு தெரியல மின்னல் இல்லை அக்காவாக தான் இருக்கும் அந்த லைட்டு என் மேலே அடிச்சு செவுத்தில் அடித்து கண்ணாடியில் போய் அடிச்சுது கண்ணை மூடியிருந்த முடியை நவுத்தி விளக்கி கண்ணாடியை பார்த்தேன் பார்த்தா அதில் மல்லிகா அக்கா தெரிஞ்சுது பயமாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது என் உடம்புல யாரோ புகுந்துக்கிற மாதிரி இருந்தது என்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது மூச்சு திணறிச்சி ஓடுனேன் கதவை பிடிச்சி டமால் டமால்னு அரைஞ்சேன் ஓங்கி ஒரு குத்து குத்துனேன் கதவை அடிச்சு என்னடா மாயாஜனம் பண்ணுறேன்னு அத்தை கதவை திறந்தாங்க என்னை பார்த்தாங்க என்னடா சத்தம்னு மிரட்டினாங்க நான் பதில் பேசலை பலருன்னு அத்தை கன்னத்தில் எம்பி ஒன்று விட்டேன் ஏய் ராட்சசி என்னை தெரியல மல்லிகா அடி நீ திருட்டுத்தனமாக பெற்றுக்கிட்டு குப்பமேட்டில் எரிஞ்சிட்டு போனியே ஞாபகம் இருக்கா இனிமே ராஜுவை தொட்ட தெரியும் செய்தி உனக்கு நானா சொன்னேன் அக்கா தான் என்னை அப்புறம் செல்லோ சொன்னிச்சு என்னை அடிக்க வச்சிச்சு பலருன்னு இன்னொரு அற விட்டேன் அத்தைக்கு பின்னால் சுகந்தியும் குமாரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அத்தை பயத்தோட ஐயோன்னு கத்துனாங்க என்னை தாண்டி பின்னால் பார்த்தாங்க ஜன்னல் கண்ணாடியில் பெரிய பூதம் மாதிரி அக்கா தெரிஞ்சது அத்தை கண்ணு மொழியெல்லாம் பெருசாகிடுச்சு அக்காவை பார்த்து பயந்துட்டாங்க இல்லை இல்லை இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் ராஜுவை என் கண்ணில் வச்சு பார்த்துக்கிறேன் போயிடு நீ போயிடுன்னு கற்றுனாங்க சுகந்தியும் குமாரும் பேய் பேயின்னு கற்றுக்கிட்டு ஓடுனாங்க அத்தை அப்படியே தரையில் மயக்கமாக விழுந்துட்டாங்க அடுத்த நாள் நான் அத்தையை கொல்ல பார்த்தேன்னு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்னை கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்வியெல்லாம் கேட்டு கடைசியில் இந்த ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இதுதான் டீச்சர் நடந்தது நம்பலாம் தானே டீச்சர் நீங்கள் டீச்சரோட கண்ணில் தண்ணி அழுதுகிட்டே என் பக்கத்தில் மட்டி போட்டு உக்காந்தாங்க நான் நம்புறேன்டா கண்ணா இந்த ஆறு மாதத்தில் வெளியில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது உங்கள் அத்தைக்கு குஷ்டரோகம் வந்து சித்தம் கலங்கி போச்சு உடம்பெல்லாம் எரியுதுன்னு துணியே போட்டுக்காமல் இருந்தாங்க திடீர்னு உடம்புல மண்ணெண்ணை ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டு மல்லிகாவோட சமாதிக்கு பக்கத்துலேயே கறிக்கட்டையாக கிடத்தாங்க சுமாரும் சுகந்தியும் இங்கே தான் இருக்காங்க மூணு பேரும் படித்து பெரியவங்களாம் ஆனதுக்கப்புறம் வெளியில் போகலாம் என்ன எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அவங்க எங்கேன்னு கேட்டேன் உன்னை பார்க்க பயமாக இருக்கான் வரமாட்டேங்கிறாங்க இல்லை டீச்சர் அவங்கள நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் நினைக்கிறேன் என்னை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க டீச்சர்னு சொன்னேன் டீச்சர் கையை நீட்டினாங்க நான் அவங்க வரலை பிடிச்சிக்கிட்டே எழுந்தேன்